சும்மாவே பிசிசிஐ ஈக்குவல் டு ஐசிசின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ பிசிசிஐ செக்ரட்டரியாக இருந்த ஜெய்ஷா அண்ணா போஸ்டில் ஐசிசியோட சேர்மன் ஆகியிருக்காரு. இதுவரை ஐசிசி சேர்மனாக இருந்தவங்களோட லிஸ்ட்டில் இவர் தான் யங்கஸ்ட் சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இவர் ஐசிசி சேர்மன் ஆனதுக்கு இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இவர் போய் சேர்மன் ஆகிட்டாருன்னு நினைச்சு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு கொஞ்சம் கடுப்பாக தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் பாகிஸ்தானில் ஷெடியூல் ஆகிருக்க சாம்பியன்ஸ் டிராஃபி இவர் ஐசிசி சேர்மன் ஆனதால கண்டிப்பாக வேற ஒரு வென்யூக்கு சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. துலீப் டிராஃபிலிருந்து ஜடேஜாவை எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் ஸ்குவாட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல சிராஜுக்கு பதில் நவ்தீப் சைனியும் உம்ரான் மாலிக்கு பதில் கௌரவ் யாதவையும் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக ரிட்டையர் ஆன ஷிகர் தவான் அண்ட் தினேஷ் கார்த்திக் ரெண்டு பேரும் நெக்ஸ்ட் மந்த் லெஜண்ட்ஸ் லீக்ல பிளே பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. லக்னோ டீம் ஓனர் பிரஸ் கான்ஃபரன்ஸ் மூலமா அவங்க டீமை பத்தி இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க இருக்கிறதா சொல்றாங்க. சவுத் ஆப்பிரிக்கா விசஸ் வெஸ்டிண்டீஸ்க்கு நடந்த தேர்ட் டி20 மேட்ச் ரெயினால 13 ஓவர்ஸா ரிடியூஸ் பண்ணி பிளே பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா டீம் 4 விக்கெட்ஸ் விட்டு 108 ரன்ஸ் எடுக்க சேஸ் பண்ண வந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் 10 ஓவர்ஸில் டார்கெட்டை சேஸ் பண்ணி மொரட்டு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. வெஸ்ட் இண்டீஸ் டீம் சவுத் ஆப்பிரிக்கா டீமை 3-0 ஒயிட் வாஷ் பண்ணி இந்த சீரீஸை தரமாக வின் பண்ணியிருக்காங்க.